உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. மத்திய அரசு குறை சொல்றது, மாநில அரசு எப்படி பாக்குறீங்க? பழியை வந்து எங்களுடைய கையாளாக இருந்த ஊழல் முறைகள் நிர்வாகத்தை மத்திய அரசு மேல போய் அந்த பழியை போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள 5 மின் நிலையங்கள் இருக்கு, 5 மின் திட்டங்கள், நலன் மின் திட்டங்கள், அது மாதிரி எரிவாயு நிலையங்கள், காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், பல ஸ்கீம் இருக்குது. அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினாலே தேவையான மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது. ஆனால் இன்றைக்கு தேவையில் 50% தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்யுது. அது திட்டமிட்டு நடக்கின்ற தகுதி. உங்களுக்கு தெரியும், திமுக எப்போயுமே சயின்டிஃபிக் கரெக்ஷன் பண்ணுவாங்க. தனியார்கிட்டேருந்து கொள்முதல் செய்வதில் தான் நிறைய முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த 3 ஆண்டுலே 1.5 லட்சம் கோடிக்கு மின்சாரத்தை தனியார்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க. அந்த நிதி சுமையை மக்கள் மேலே வரி கட்டணமாக மின்சு கட்டண உயர்வாக காமிச்சிருக்காங்க. இது மக்களை வழிப்பறி செய்வது. இன்னும் சொல்லப்போனால் மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்துகிறேன்னு சொன்னாங்க. செய்யல. ஏழை எளிய மக்கள் அதனால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும். ஸ்லாப்ல ரேட்டில் தான் மின் கட்டணம் இருக்கிறப்ப, மாதம் மாதம் வந்து மின் கட்டணம் இருக்கிறப்ப மக்களுக்கு வந்து சேமிப்பு இருக்கும். இப்போ இது வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. கலாச்சாரம் மரணம், மின் கட்டணம் வரைக்கும் மக்கள் பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து பெருசாக இது பண்ண முடியல, பிரிஞ்சிருக்கிறதால அப்படி இருக்காங்க. கலாநாயகம் ஜெயிச்சிருக்கு, அவ்வளோதான். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுக்கு உறுதியாக வீழ்ச்சிது, மக்கள் ஏமாற மாட்டாரு. இன்னொன்று, பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் வந்து பதவி வெறியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு திமுகவுக்கு பி டீமாக செயல்படுறாரு. அதன் மேலே வாக்குகள் வந்து விடக்கூடாதுன்னு அந்த கட்சியை ரெட்டையிலேயே சபலீகரம் செய்து வைத்துக்கொண்டு தொண்டர்கள்லாம் ஒன்றுகிறத தடுத்து வர்றாரு. அதை உறுதியாக அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஒவ்வொரு அணியில் இணைந்து பலமான கட்சியாக உருவாகி என்டிஏ உறுதியாக மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற வார்த்தை இடம் பெறல, தமிழ்நாட்டுக்கு இந்த நிதி ஒதுக்கலையுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது சார். அதாவது இவர் அது இதுலேயே அரசியல் பண்ணுறார் முதலமைச்சர். 28 ஸ்டேட் இருக்குது இந்தியாவில், 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. இன்றைக்கி கவர்மெண்ட் கொடுத்துருக்க எல்லா மத்திய பட்ஜெட்டை இந்தியா முழுவதும் இருக்குதுதானே. இப்போ இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அதுக்கான திட்டங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. நல்ல தொலைநோக்கு திட்டங்கள், வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு உருவாக்கியிருக்கு, மாணவர்களுக்கு உள்நாட்டில் மேல் படிப்புக்கு 10 லட்சம் வரைக்கும் கடன் உதவிகளை அழைக்கிறது. அது மாதிரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால், இது வந்து 2047 இந்தியா வந்து ஒரு சிறந்த வல்லரசு நாடாகிறதுக்கான தொலைநோக்கு நோக்கு பார்வையோடு உள்ள திட்டம். தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு எது சிறப்பு திட்டம் அறிவிக்கலைங்கிற ஏமாற்றம் எல்லாருக்கும் இருக்குது. மட்டும் 4 ஆண்டுகள் நிதிநிலை இருக்குல்ல, எல்லா ஸ்டேட்டும் இப்போ இது பொதுவான ஒரு பட்ஜெட் தானே. இது வந்து ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்கான பட்ஜெட். தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் ஒன்று வரலேங்கிற அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணுங்கிறத எங்களுடைய நோக்கம். இந்த காவிரி நீர் விவகாரத்தில் திமுக அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? பொதுமன அழுத்தம் கொடுத்துருக்காங்களா? தெரியும், திமுக வந்து இந்த கூட்டணி எல்லாமே ஆட்சி அதிகாரத்துக்கான ஏன்னா அவங்க தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க கூட்டணியில் உள்ள திரு ராகுல் காந்தி, திருமதி சோனியா காந்தி மூலம் தமிழ்நாட்டுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூடிய காவிரி நதிநீர் ஆணையத்தை
கொடுத்திருக்கிற அந்த கைட்லைன் படி நீரை பெற்றுவிட்டதற்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது கூட்டணியை வச்சுட்டு கொண்டு இங்கே வந்து வியாதி சீட்டுகளை ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறோம். இயற்கையாக பார்த்து மழை பெஞ்சதுனால தண்ணி வரும். அங்கே வந்து சித்தராமையா சிவகுமார்லாம் ஒன்றும் இவங்க கேட்டு ஒன்றும் பண்ணலையே, உச்ச நீதிமன்றம் போயிருக்கணும், அதையும் செய்யலை. இவங்க வந்து இயற்கையாக மழை பொழியினால டேமெல்லாம் திறக்கிறதுனால தண்ணி வரும். இப்போ சட்டமன்றத்திலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து தொடருமா சார்? ஆமாம் தொடருமா. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உரிய தொடர்பு எங்களுடைய கூட்டணி உறுதியாக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில். நிதி ஆயோக் வந்து இப்போ தமிழக அரசு புறக்கணிச்சிருக்கு. இதை தொடர்ந்து ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி எல்லாம் புறக்கணிச்சாங்க. இப்படி புறக்கணித்தா வந்து அந்தந்த மாநிலத்தோட இந்த புறக்கணிக்கிறதா இருக்குது. மத்திய அரசு நிதி வந்து அந்த பட்ஜெட்டுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டு, அந்த உள்ள ஸ்கீம்ஸ் இந்தியா ஃபுல்லாக வரப்போகுது. இவங்க போகாத சீப்பை ஒழிச்சு வைக்கிறதுனால கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இவங்க இதுலேயும் ஒரு அரசியல், தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒன்று. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் மத்திய அரசு நிதி பங்கீடில் முன்ன 20.99 லட்சம் கோடியாக இருந்ததா, இப்போ 23.5 லட்சம் கோடியாக ஆக்கியிருக்காங்க. அதில் அது தமிழ்நாட்டுக்கு 2.5 லட்சம் கோடி கூட தானே வரப்போகுது. இன்னொன்று, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சென்னையிலே எங்கேயோ ஒரு பொதுக்கூட்டத்திலே சொன்னார், தமிழ்நாட்டுக்கு இந்த அரசாங்கம் நிதி கேட்குது, இவர்களை நம்பி நிதி கொடுக்க பயமாக இருக்கு, நாங்கள் திட்டங்களை தான் கொடுப்பேன்னு சொன்னார். நான் இருக்கா அது அதிலே நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இங்கே திட்டங்கள் கொடுப்பாரு, நிதி வந்து இவங்களோட கொடுத்தா நிதி எங்கே போகுதுன்னு தெரியாத மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்கன்னு ஒப்பனாகவே சொன்னார் அவர். எனக்கு ஞாபகம் இருக்காது. மத்திய அரசோட டைரெக்டாக வந்து மக்கள் பயன்படுறது இந்த ரயில்வேலே தான். இப்போ இந்த மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்கள் வந்து இன்னுமே எதுவும் இல்லை. அதுக்கு இன்னும் ரயில்வே பட்ஜெட் இன்னும் எத்தனை ஸ்கீம் வந்து பட்ஜெட்டில் எல்லாம் ஸ்கீமும் வருமே தேவையானப்போ அறிவிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.